சூப்பர் ஸ்டார் நடிச்ச காலா திரைப்படத்துல சூப்பர் ஸ்டாருக்கு ஜோடியா நடிச்ச ஈஸ்வரி ராவ் இப்ப நம்ம நிறைய படங்கள்ல பார்த்திருப்போம். ஆனா அவங்க 1992 லேயே தளபதி விஜயோட நாளைய தீர்ப்புல ஒரு சீன்ல மட்டும் வந்துட்டு போயிருப்பாங்க. என்னடி மந்திரி பொண்ணுன்ற திமிரா? ஆமா என்னடா பண்ணுவ? பொண்ணாச்சேன்னு பாக்குறேன். நடிகர் சந்தானம் அவர்களை லொல்லு சபால இருந்து சிம்பு தான் பெரிய திரைக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார்னு நிறைய பேர் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா அவர் அதுக்கு முன்னாடியே 2002 வெளிவந்த பேசாத கண்ணும் பேசுமே அப்படிங்கிற படத்துல மோனலும் குணாலும் நடிச்சிருப்பாங்க. அதுல ஒரு சில காட்சிகள்ல அவர் வந்திருப்பாரு. டேய் விக்ரம் விளையாட்டுல வேணாம் சொன்னா கேளுடா. ஏய் சுமாரா. கல்யாண சமையல் சாதம் படத்தோட ஹீரோயின் லேகா வாஷிங்டனை இப்போ நிறைய படங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் அவங்க 1999 வந்த காதலர் தினம் படத்திலேயே ஓமரியா அப்படிங்கிற பாட்டில் ஒரு சில காட்சிகளில் வந்துட்டு போவாங்க. இன்றைக்கி ஒரு பெரிய நடிகராக இருக்கிற நடிகர் கார்த்தி அவரோட முதல் படம் பருத்தி வீரன் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அவர் 2004 வெளிவந்த ஆயுத எழுத்து படத்தில் ஒரு சில காட்சிகளில் மட்டும் வந்திருப்பார். ஆயுத எழுத்து படத்தில் மணிரத்னத்தோட அசிஸ்டன்ட் டைரக்டராக கார்த்தி அவர்கள் ஒர்க் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு காமெடியில் உச்ச நட்சத்திரமாக இருக்கிற நடிகர் வடிவேலு 1988 டி ராஜேந்தர் அவர்களோட டைரக்ஷனில் வந்த என் தங்கை கல்யாணி அப்படிங்கிற படத்தில் ஒரு சில காட்சிகளில் வந்திருப்பார். நடிகர் அப்புக்குட்டி அவர்கள் 1998 வெளிவந்த மறுமலர்ச்சி அப்படிங்கிற படத்திலேயே நடிச்சிருக்காரு. இது மட்டும் இல்லாம கில்லி அழகி தமிழ் மகன் படங்கள் எல்லாத்திலயுமே சின்ன சின்ன கதாபாத்திரங்கள்ல வந்திருக்காரு. தமிழ் சினிமாவோட சிறந்த குணச்சித்திர நடிகர்கள் ஒருவரான எம் எஸ் பாஸ்கர் அவர்கள் 1987 வருஷம் வெளிவந்த திருமதி ஒரு வெகுமதி அப்படிங்கிற படத்துல வந்திருக்காரு. நடிகர் சித்தார்த் அவர்கள் ஹீரோவா நடிக்கிறதுக்கு முன்னாடியே 2002 வெளிவந்த கன்னத்தில் முத்தமிட்டால் படத்துல ஒரு சில காட்சிகள்ல வந்திருப்பாரு. இன்னைக்கு நிறைய படங்களில் ஹீரோவாக நடிச்சிருக்கிற நடிகர் விதார்த்த் அவர்கள் 2001 வெளிவந்த மின்னலை படத்திலேயே ஒரு சில காட்சிகளில் வந்திருப்பார். அது மட்டும் இல்லாமல் சண்டக்கோழி திருப்பதி குருவி படங்கள்லையும் நிறைய காட்சிகளில் விதார்த்தை நீங்கள் பார்க்கலாம். தமிழில் நடிகை சமந்தா அவர்கள் பானா காத்தாடி படம் மூலமாக அறிமுகமாயிருந்தாலும் வெண்ணைத்தாண்டு வருவாயா படத்தில் கேமியோ அப்பியரன்ஸாக ஒரு சில காட்சிகளில் வந்திருப்பாங்க. ஹிந்தி கூட எழுதி படிப்பியா? அவர்கிட்ட சொல்லிட்டேன் ரொம்ப ஓவரா சீன் காட்டாத, திடீர்னு ஒரு கடி கடிப்பார் காலி ஆயிடுவேன். பசங்க படத்தில் நடிக்கிறதுக்கு முன்னாடியே நடிகர் விமல் அவர்கள் கில்லி படத்தில் 2004 வந்திருக்காரு. இது மட்டும் இல்லாமல் கிரீடம் குருவி படங்கள்லையும் விஜயோட ஒரு சில காட்சிகளில் வந்திருப்பார். நடிகை மற்றும் பாடகி ஆண்ட்ரியா அவர்கள் கண்டநாள் முதல் படத்திலேயே ஒரு சில காட்சிகளில் வந்திருப்பாங்க. இந்த படம் வெளியான வருஷம் 2005. இன்னைக்கு நிறைய பேர்த்துக்கு ஃபேவரட்டான ஹீரோயின் சாய் பல்லவி அவர்கள் 2003 வெளிவந்த கஸ்தூரிமான் அப்படிங்கிற படத்திலேயே ஒரு கதாபாத்திரத்தில் வந்திருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் 2008 வெளிவந்த தாம்தூம் படத்திலையும் நடிச்சிருப்பாங்க. நடிகர் இயக்குனர் பார்த்திபன் அவர்கள் பாக்யராஜோட அசிஸ்டன்ட் டைரக்டராக தான் தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானார். ஆனால் அவர் அதுக்கு முன்னாடியே 1981 வருஷம் ரஜினியும் சிரஞ்சீவியும் சேர்ந்து நடித்த ராணுவ வீரன் படத்தில் ஒரு காட்சியில் வருவார். ரேடியோ ஜாக்கியாக இருந்து ஹீரோவான நடிகர் மிர்ச்சி சிவா அவர்கள் 2001 வெளிவந்த ஆளவந்தான் படத்திலேயே ஒரு பாட்டில் கேமியோ அப்பியரன்ஸாக வந்திருப்பார். இன்னைக்கு ட்ரெண்டிங்கில் இருக்கிற இயக்குனர்களில் ஒருத்தரான இயக்குனர் விக்னேஷ் சிவன் அவர்கள் 2007 வெளிவந்த சிவி அப்படிங்கிற படத்தில் ஒரு சின்ன கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பார். காமெடி நடிகர் சூரி அவர்கள் வெண்ணிலா கபடி குழு படத்தில் அறிமுகமாகிறதுக்கு முன்னாடியே வின்னர் உள்ளம் கொள்ளை போகுதே நினைவிருக்கும் வரை படங்களில் சின்ன சின்ன கதாபாத்திரங்களில் வந்திருக்காரு. இன்றைக்கி நிறைய பேர்த்துக்கு ஃபேவரட்டாக இருக்கிற இயக்குனர் கௌதம் வாசுதேவ் மேனன் அவர்கள் தமிழ் சினிமாவில் இயக்குனர் அறிமுகமாகிறதுக்கு முன்னாடியே மின்சார கனவு படத்தில் சின்ன கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. காமெடி நடிகர் கவுண்டமணியோட முதல் படம் 16 வயதிலே அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு தெரியும். ஆனால் அவர் அதுக்கு முன்னாடியே சர்வர் சுந்தரம் படத்தில் ஒரு சின்ன கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பார். பிரம்மாண்டம்னாலே சங்கர் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். இயக்குனர் சங்கர் அவர்கள் இயக்குனராக தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமாகிறதுக்கு முன்னாடியே சின்ன சின்ன கதாபாத்திரங்களில் நிறைய படங்களில் நடிச்சிருக்காரு. அதில் வசந்தராகம் படமும் ஒன்று. பல வருஷ காலமாக தமிழ் சினிமாவில் டாப்பில் இருக்கிற ஹீரோயினில் ஒருத்தங்க த்ரிஷா. இவங்க கதாநாயகியாக தமிழ் சினிமாவில் அறிமுகமாகிறதுக்கு முன்னாடியே ஜோடி படத்தில் ஒரு சின்ன கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவோட செகண்ட் பார்ட் ரொம்ப சீக்கிரமாகவே நம்ம சேனலில் வரப்போகுது. அதுக்குள்ளே சினிமா டிக்கெட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.